எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு ஒரு ஆன்மீக பதிவு. அதாவது சாம்பவர் வடகரை தென்காசி மாவட்டம் தென்காசி டு சுரண்டை சாலையில், அதாவது பசுமையான சாலையில் அமைந்துள்ள சாம்பவர் வடகரையில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற சிவபெருமான் அதாவது அகத்தீஸ்வரர் கோயில். கோயிலானது தமிழகம் மட்டுமல்லாது இந்திய அளவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வட இந்தியாவில் மிக ஃபேமஸாக இருக்கக்கூடிய அமர்நாத் குகை பனிலிங்கத்தை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. அதற்கு சற்றும் குறைந்ததல்ல இந்த தென்னகத்தின் காசி என அழைக்கப்படும் அகத்தீஸ்வரர் ஆலயம். நாம் கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் இந்த விஷயத்தை கவனித்து பார்க்கணும். இந்த இடத்துல படித்துறை அமைச்சிருக்காங்க. இந்த படித்துறை சமீபத்தில் அமைக்கப்பட்டது அல்ல. இந்த படித்துறையானது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே உருவானது என்பதற்கு அந்த படித்துறையில் ஏற்பட்டுள்ள தேய்மானமே சாட்சி. அமர்நாத் குடைவரை கோயில் எந்த அளவுக்கு பழமையானது, அதாவது 5000 ஆண்டுகள் பழமையானது என கூறியிருக்கிறார்கள். அதே போலவே இந்த கோயிலும் இந்த அகத்தீஸ்வரர் ஆலயமும் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உருவானது. தற்போது மேலும் திருப்பணிகள் நடைபெற்று வருவது பக்தர்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அகத்தீஸ்வரர் ஆலயமானது எவ்வாறு உருவானது அப்படிங்கிறத சில வரிகளில் பார்க்கலாம். இந்த ஆலயம் உருவாவதற்கு முன்பு சிவலிங்கத்தை வைத்து பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வந்தார் அகத்திய மாமுனிவரும் சாம்பவ முனிவரும். சிவலிங்கத்திற்கு பூஜை செய்வதற்கு தீர்த்தம் எடுத்து வர அனுமனை அணுகினர் இருவரும். அந்த பணியை அப்படியே ஏற்ற அனுமன் அதாவது தற்போது கற்பானது இருக்கும் இடத்தில் தண்ணீர் பெருகி இருந்தது. அந்த தண்ணீரை தீர்த்தமாக எடுத்து கொண்டு முனிவர்கள் பூஜை செய்யும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார். இரு முனிவர்களும் மிகுந்த சிரத்தையுடன் பூஜை செய்து கொண்டிருந்த வேளையில் யார் கையில் தீர்த்தத்தை கொடுப்பது என்று அனுமனுக்கு குழப்பம் ஏற்பட்டது. இந்த முனிவர்கிட்ட கொடுத்தா அவர் கோச்சிக்கிடுவாரு, அந்த முனிவர்கிட்ட கொடுத்தா இவர் கோச்சிக்கிடுவாரு, என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சு இருவரும் வடபுறமும் தென்புறமும் இருந்து பூஜை செய்து கொண்டிருந்த வேளையில் நடுவில் தீர்த்தத்தை வைத்து விட்டார். அதே சமயத்தில் அனுமன் தீர்த்தத்தை கொண்டு வந்த வழியில் அவருடைய வால் பட்டு ஒரு மிகப்பெரிய ஆறை உருவாகிவிட்டது. அந்த நதியை இன்றளவும் அனுமன் நதி என பக்தியோடு அழைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அனுமன் நதியில் வந்த வெள்ளமானது சாம்பவ முனிவரை வடபுறமும் அகத்திய முனிவரை தென்புறமும் நிரந்தரமாக பிரித்து வைத்து விட்டது. பின்பு இரு முனிவர்களும் நீ வடபுறமே இருந்துகொள், நான் தெற்கு பக்கமே இருந்து கொள்கிறேன் என அகத்தியமா முனிவரும் சாம்பவ முனிவரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டனர். வடபுறம் இருந்த சாம்பவ முனிவர் அதாவது அந்த இடமே இன்றளவும் சாம்பவர் வடகரை என பக்தியோடு அழைக்கப்படுகிறது. இதுதான் அந்த சாம்பவர் வடகரைக்கு வந்து ஒரு பெயர் காரணம். அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த சாம்பவ முனிவரை நீங்களும் பார்க்கணும்ல. சாட்சாத் அந்த சாம்பவ முனிவர் இவர்தான். இன்றளவும் அவரின் விருப்பத்தின் பேரில் சிவலிங்கத்தின் அருகில் அமர்ந்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார் என்பது பக்தர்களின் அடிபிரலாத நம்பிக்கை. மேலும் அத்தனை பெரிய நதியை உருவாக்கிவிட்டு அமைதியாக அருகில் வீற்றிருக்கிறார் அனுமன். சிறந்த பக்திமான் அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்கலாமா? இந்த கோயிலோட சிறப்பை பற்றி சொல்ல முடியுமா? அதாவது கோயில் வந்து பல வருடத்துக்கு முன்னாலே இந்த கோயில் இந்த படித்துறை பற்றிலாம் அந்த படித்துறை அந்த காலத்திலே அந்த சைடு தான் அந்த படித்துறை ஃபுல்லாகவே போட்டு இருந்திருக்கு. இந்த இடம் ரொம்ப விசேஷமான இடம். அந்த இடம் இந்த இடத்துக்கு வரேன்னா அவர் அனுமதி இல்லாமல் இங்கே பக்கத்துலேயே வர முடியாது. அவ்வளோ விசேஷமான இடம் அந்த இடம் வந்து. அது மாதிரி இங்கே சாயங்காலம் வந்து விளக்கு போட்டால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சாயங்காலம் வந்து விளக்கு போட்டு என்ன வேணாலும் சரி அந்த கோரிக்கை முடிஞ்சப்பாரு. அதனால் அதே மாதிரி இந்த இது கரும வினைகள் கரும வினைகள்னால் முன்னோர்களுக்கு உள்ள வினைகள்லாம் தீர்க்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல விளக்கு போட்டு சாமி போனாலே போகிறோம். இங்கே விளக்கு போட்டு சாமி விட்டு மேலே போய் சுற்றி மூணு லிட்டு சுற்றி கும்பிட்டாலே சரியாயிடும். அந்த அருவியில் தண்ணி விழுந்துகிட்டே இருந்தது இப்போ 10-40 நாளாக தான் விழலை. ஆனால் அந்த அருவியில் குளிச்சுட்டு இங்கே வந்து விளக்கு போடுவாங்களாம். குழந்தை இல்லாத அளவுக்கு குழந்தையும் இருக்கும். அதே மாதிரி இப்போ வேலை இல்லாமல் ரொம்ப சங்கடப்படுற நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்து இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து இருக்கனாலே அவங்கள வந்து அவர் மேலே ரொம்ப இது இருந்தால் தான் இந்த இடத்துல வந்து இருப்பாங்க. அந்த கோயிலே வந்து இருப்பாங்க. பெரிய இதாக ஆகி விட்டுருவார். நல்லாயிருக்கும். ரொம்ப விசேஷமான இடம். தொழில் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து விளக்கு போட்டு கும்பிட்டாலே போகிற வேறு நீங்கள் எதுவுமே செய்யணும் தேவையில்லை. 10 ரூபாய்க்கு எண்ணெய் வாங்கி வந்து விளக்கு போடணும். விளக்கு போட்டாலே போதும். எல்லா பிரச்சனையும் தெரியும். சாம்பூர் சித்தர் பற்றி சம்பவத்துனா நான் எனக்கு அந்த இதெல்லாம் பழச தெரியாது. நான் இப்போ
ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். சாம்பார் சித்தர்னா இவர் தான் சாம்பார், இவர் இங்கே இருக்கார்ல இவர் தான் சாம்பார். இந்த ஊருக்கு வந்த இவர் வந்து இவர் பேர் தான் எங்கள் ஊருக்கு வந்தது சாம்பாரோட. அதே மாதிரி இது தங்கப்பாத்தார் தர்காபத்திலாம் அவர் வந்து தங்கப்பாத்தார் இங்கேயே இருந்து தியானம் பண்ணி தங்கப்பாத்தார். இந்த ஏனியார்னு அங்கே ஒரு சிவசமாதி இருக்கு, அவர் அங்கே இருக்காரு. அவங்க எல்லாம் இந்த இடத்துல வந்து பூஜை பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க, விளக்கு போடுவாங்களாம். தங்கப்பாத்தார் ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர் வந்து இந்த அன்மாநிதின்னு இதுக்கு பேர் இருக்கு பார்த்திங்களா. அப்போ இந்த இடத்துல ஆஞ்சநேயர் பூஜை பண்ணுவார். ஆமாம், ஆஞ்சநேயர் பூஜை பண்ணார். ராமாயண காலத்துலேருந்தே இந்த கோயில் எத்தனை ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாலம் இதெல்லாம் கிடையாது. அப்போ இந்த இடத்துல ஊற்று வரும், அதான் ஆஞ்சநேயர் தான் வாழை வச்சு அடிச்சு கொண்டு வந்ததுதான். ஆஞ்சநேயர் வாழை கொண்டு அடிச்சு கொண்டு வந்தது தான் அந்த ஆறு. இதில் ஊற்று வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இந்த இடத்துல ஊற்று இதுலேருந்தே எடுத்து அவசியம் பண்ணுவாங்க. இந்த அருவியில் குளிப்பாங்க, அருவியில் போக ஒரு 40 நாளாகத்தான் தண்ணி விழுது, இல்லைன்னா நல்ல தண்ணி விழுந்து போவாங்க. என்ன பிரச்சனைனாலும் சரி, இந்த இடத்துல வந்து இருந்து ஒரு காமன் நேரம் தியானம் பண்ணால் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும். ஏன்னா அவ்வளோ சக்தியான சிவன். தங்கப்பாத்தார் அதில் இருக்கவர் வந்து இங்கே குற்றாலத்தில் நிற்க மாதிரி இருப்பாராம். அங்கே ஆள் பார்க்குமா, அங்கே பார்த்துட்டு பானாசிலையும் பார்க்குமா, திருச்சூர்லையும் பார்க்குமா, அப்படி டக்கு டக்குன்னு மாறி மாதிரி வருவாங்க. ஆமாம், தன்னாலே மேலே அவர் மேலே வந்து சுட்டு சுட்டு தண்ணி விழுந்துட்டே இருக்கும். அவர் மேலே எப்பவும் தண்ணி விழுந்துட்டே இருக்கும். இப்போ எனக்கே ஒரு மன நிம்மதி. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்த்துக்கோ, அவர் தான் நல்லா இருக்கு. என் மனசு நிம்மதியாக இருக்கு. ரொம்ப விசேஷமான இடம். நீங்கள் வந்துட்டு போயிட்டேன்னா ஏகப்பட்ட பிரச்சனை தீரும். சனிக்கிழமை வந்து விளக்கு போட்டால் என்றைக்கும் கிடையாது. சனிக்கிழமைனாலும் சரி, என்றைக்குனாலும் சாயங்காலம் வந்து விளக்கு போட்டால் போதும். சாயங்காலம் விளக்கு போட்டாலே ரொம்ப விசேஷமான இடம். இந்த இடத்துல இருந்தாலே வைப்ரேஷன் சொல்லுதான் பார்த்தீங்களா, வைப்ரேஷன். அவர் அவர் உடம்புலே ஒரு அதிர்வு தெரியும் இந்த இடத்துல இருந்து தியானம் பண்ணாலே. தண்ணி வந்து எதுக்கு எவ்வளோ நாள் போகாமல் இருக்கும் இடத்துல? தண்ணி இப்போ தான் கொஞ்ச நாள் போகாமல் இருக்குது. இல்லைனா இதில் எப்போ தண்ணி சீசன் வரும்போது இந்த அருவியில் தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்தால் ஒருத்தர் 40 நாள் கூட இல்லை. இங்குடி ஒரு அருவி இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. இந்த இதில் இருந்துங்கிற இதில் கலைப்படி பாருங்கள், இந்த இதில் ஆமாம் இதில் இப்போ இது போட போகிறாங்க. படிக்கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் உள்ள பாதைகள் கிடையாது. அந்த இது மட்டும்தான் இருந்திருக்கும் அதில். இது இந்த இடத்துல இருந்தாலும் நிறைய மாற்றம். அந்த இடத்துல இருந்தாலே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தியானம் பண்ணாலே ரொம்ப நல்லா. இத்தனை சிறப்புமிக்க அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் மேலும் ஒரு தகவல் கிடைத்தது. அது பழமையான காலங்களில் எல்லாம் தேவாரம் பாடிய புலவர்களுக்கு பொன்னும் பொருளும் மன்னர்கள் அள்ளி இறைத்தனர் என்பதற்கு இதுவே சான்று. தேவாரம் அத்தனை இனிமை. நான் ஒரு தேவாரம் பாடுறேன். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னறிக்கு உயிப்பது வேதம் நான்கிரும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே நாதன் நாமம் நம சிவாயவே ஓம் நம சிவாய. அத்தனை இனிமை தேவாரம். நன்றிகள் சார். வணக்கம் சார். இந்த அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்து நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு முறை வருவீங்க? நான் முடிஞ்ச வட்டம் டெய்லி வர பார்ப்பேன். நான் வெளியூரில் வேலை பார்க்குற டயத்தில் வர முடியாது. ஏன்னா நம்ம மனசுக்கு கஷ்டமாகப்படுற நேரத்தில் இங்கே வந்து இருந்தோம்னா அப்படி இன்னொரு கஷ்டம் இருந்தாலுமே இந்த இடத்துக்கு வரும்போது அப்படியே சால்வ் ஆகும். எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை உண்டு. எனக்கு இப்போ கூட மனசில் கொஞ்சம் ஒரு பயம் பதட்டம், ஒரு வேலைக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நேற்று வந்தேன், இன்றைக்கி இப்போ அந்த இடத்துல கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு எல்லாமே. அதுதான் இன்னைக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். நான் எப்போதுமே டைம் கிடைக்கும் போதெல்லாம் அங்கே வருவேன். இன்னும் ஒரு மெய்சிலிற்கு வைக்கும் தகவல் என்னவென்றால், அமர்நாத் குடைவரை கோயிலுக்கு இந்திய இராணுவத்தின் அனுமதி பெற்ற பின்னரே செல்ல முடியும். ஆனால் இந்த அகத்தீஸ்வரர் திருத்தலத்திற்கு எந்த ஒரு அனுமதியும் தேவையில்லை. எப்போது வேண்டுமானாலும் வந்து தாராளமாக தரிசிக்கலாம். அதே சமயத்தில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் அமர்நாத் குகை கோயிலில் பனிலிங்கம் உருவாக்குகிறது. ஆனால் அந்த 3 மாதங்களிலேயே இங்குள்ள சிவலிங்கத்தின் மீது தண்ணீர் விழாமல் இருக்கிறது. அமர்நாத் குடைவரை கோயிலுக்கும் இந்த அகத்தீஸ்வரர் ஆலயத்திற்கும் இன்னும் இன்னும் எத்தனையோ ஒற்றுமைகள் உள்ளன. அத்தனையையும் கண்டிப்பாக அடுத்த பதிவில் சிறப்பாக பார்க்கலாம். அதுவரை மட்டுமல்லாமல் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் நேச்சர் 360 உடன். என்றும் அன்புடன் தமிழ் நேச்சர் 360.